அனைவருக்கும் வணக்கம். அரண் தமிழ் அறக்கட்டளையும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் இணைந்து வழங்கும் அரண் மின்முற்றம் 21 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கியங்கள், 61 நாட்கள், 61 உரையாளர்கள், 61 படைப்புகள் குறித்த இணையவழி சிறப்பு தொடர் கருத்தரங்கம். இன்று நாம் அனைவரும் 38வது நாளாக இணைந்திருக்கின்றோம். வாசகனின் பார்வையில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கியங்கள் குறித்தான இந்த மாபெரும் கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், ஆய்வு மாணவர்களுக்கும், தமிழ் அறிஞர்களுக்கும், ஆய்வறிஞர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்விலே 1997 வருடம் தோப்பில் முகமது மீரான் அவர்களின் சாய்வு நாற்காலி குறித்து முனைவர் சொர்ணவில் ஈஸ்வரன் ஐயா அவர்கள் நம்மிடையே பேச இசைந்துள்ளார். டாக்டர் சொர்ணவில் ஈஸ்வரன் அவர்கள் இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் அயோவா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். இவர் ஒரு திறமையான திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் அவரது சமீபத்திய குறிப்பிடத்தக்க ஆவணப்படங்களை குறிப்பிட வேண்டும் என்றால் நாகப்பட்டினம், வேவ்ஸ் ஃப்ரேம் த டீப் 2018, ஹோமாங் மெமரிஸ் அட் த கிரேஸ்ட்ரோட் 2016, மைக்ரோஷன் ஆஃப் இஸ்லாம் 2014, அன்பினிஷ்ட் ஜேர்னி ஒரு நகரத்தின் மாற்றம் 2012 ஆகியவற்றை குறிப்பிடலாம். அவர் தற்போது மெக்சிகன் மாநில பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் மற்றும் பத்திரிகை துறையில் திரைப்பட ஆய்வுகள் மற்றும் ஊடக தயாரிப்பு பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். அவரது சமீபத்திய புத்தகங்கள் 2019 பரிசில் வெளியீடாக வந்த மானிடமும் மண்டியிடுதலும் மற்றும் 2015 சேஜ் வெளியீடாக வந்த மெட்ராஸ் ஸ்டுடியோஸ் நரேட்டிவ் ஜெனர் அண்ட் ஐடியாலஜி இன் தமிழ் சினிமா ஆகியவற்றை சொல்லலாம். அவரது சமீபகால திரைப்படமான கட்டுமரம் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் மிஸ்கினுடன் இணைந்து தற்போது திரைப்பட விழா சுற்றுக்கு வந்துள்ளது. அமெரிக்காவில் வசித்துக் கொண்டு இத்தகைய திரைப்படத்துறை சார்ந்து பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சுவர்ணவேல் ஈஸ்வரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த ஆய்வரங்கை அவரிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி ஐயா, நீங்கள் தொடரலாம். வணக்கம். தொப்பில் முகமது மீரான் அவர்களின் சாய்வு நாற்காலி, அவரது புதினம், அவரது நாவலான சாய்வு நாற்காலி 1997 சாகித்ய அகாதமி விருதுக்கு தேர்வானது. அவரது அந்த சாகித்ய அகாடமி விருதை பெற்ற நாவலான சாய்வு நாற்காலியை பற்றி பேசுவதில் பெருமை கொள்கிறேன். தொப்பில் முகமது மீரான் அவர்கள் தமிழ் இலக்கிய உலகத்தில் ஒரு நிகரில்லாத ஆளுமை. பொதுவாக அவருடைய இடம் என்பது பல வகையில் நிரந்தரமானது தமிழ் இலக்கிய வரலாற்றில். முக்கியமாக தமிழ் முஸ்லீம்களின் பண்பாடு, தமிழ் இஸ்லாம் சார்ந்த வரலாறு, தமிழ் இஸ்லாமியர்கள் சார்ந்த நாட்டார் வழக்கியல், வழக்காறுகள், இதெல்லாம் பதிவு செய்த ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்த விட முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது ஒரு மாபெரும் ஆளுமைகள் போல, உலக இலக்கியத்தின் மாபெரும் ஆளுமைகள் போல ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு பர்சனலான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை யூனிவர்சலாக, உலகளாவிய ஒரு விஷயமாக அதை ஆக்கிடுறார். அவருடைய பல கதைகள், தொகுப்புகள், நாவல்கள் எல்லாமே முக்கியமானது. நீங்கள்லாம் வந்து அவருடைய ஒரு கடலோர கிராமத்தின் கதையை பற்றி படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கூணன் தோப்பு, அஞ்சுவனம் தெரு பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. நிறைய அதுவும் முக்கியமான சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே எழுதினவர் அவர். அதனால் இது ஒரு நிறைவான விஷயம். சாகித்ய அகாதமி விருது கொடுத்து அவரை கௌரவித்தது சாகித்ய அகாதமிக்கு வந்து பெருமை. அவருடைய எழுத்தில் இது எதுக்கு முக்கியமானது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது கதை சொல்லல் விதம் அல்லது வடிவம், வடிவத்தில் உள்ள ஒரு கராரான தன்மை, ரிலேட்டிவ்லி அதெல்லாம் பார்க்கையில் ஒரு கடலோர கிராமத்தின் கதை வந்து முக்கியமானது.
இதை விட கூட சாய்வு நாற்காலியை விட கூட மேன்மையான ஒரு படைப்பு என்று சொல்லலாம். ஆயினும் எனது மனதளவில் பெரிய ஆளுமைகளைப் போல எது முக்கியமானது என்று தீர்ப்பளிப்பது கஷ்டமானது. அந்த வகையில் பார்க்கல இதுவே அவருடைய ஆக சிறந்த படைப்பு என்று நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதாவது வந்து ஒரு இலக்கிய படைப்பு சினிமாவை போல் அதுக்கு இப்படி தான் வடிவம் இருக்கணும் என்று சொல்கிறது வந்து எது ஒரு வகையில் அந்த படைப்பை நாம் முழுவதுமாக அது கற்றற்று ஓடுவதிலிருந்து தடை அமைக்கும் அல்லது ஒரு தடுக்கும் ஒரு பிரயத்தனமாக நான் நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு ஆழ்மனதின் ஒரு கட்டற்ற ஒரு ஓட்டத்தை போல ஒரு புதினம் அமைய வேண்டும். அப்படி அமையும் பொழுது அதுக்கு இலக்கிய வடிவத்திற்கான உருவ உள்ளடத்திற்கான சிறப்பும் ஏற்படுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. என்னென்னா வந்து ஒரு டைரி குறிப்பு போல் மனசில் வந்ததை எழுதிட்டே இருக்கிறோம். ஆனால் அது வந்து ஒரு பேர் இலக்கியமாக நிற்கிறதுங்கிறது அபூர்வமாக ஏற்படக்கூடியது. உலக இலக்கிய வரலாற்றில் அது அபூர்வமாக ஏற்படக்கூடியது. சினிமாவுக்கும் சேர்ந்து அதை சொல்லலாம். இப்போ ஒரு ஃபெலினியுடைய ஒர்க்கை நம்ம பார்க்கல, அதில் ஃபேண்டசி பல எலிமெண்ட்ஸ் வருது. ஆனால் இப்போ அந்த மாதிரி எயிட் அண்ட் ஆஃப் ஏ மாதிரியோ அல்லது லாடோல் சிவிட்டா மாதிரியோ தொடர்ந்து எவ்வளோ பேர் பிரயத்தனம் பண்ணியிருக்கிறாங்க. சிலர் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். ஆனால் அது வந்து ரொம்ப அரிதானது. அது வந்து சொந்த மாதிரி ஒரு அளவில் வைக்க வேண்டிய நிற்கும் ஒரு படைப்பானது சாய்வு நாற்காலி. இதில் வந்து அவர் இதுடைய வந்து ஒரு தனித்துவம் அப்படின்னா வந்து தொப்பில் அவர்கள் ஒரு நிகரில்லாத எழுத்தாளர். ஏன்னா அவர் வந்து ஒரு மலையாளம் மொழியில் தேர்ச்சி பெற்ற அதுலேயே எழுதி படித்து வந்து பின்னாட்களில் தமிழில் தேர்ச்சி பெற்ற அராபிய மொழி அறிந்த ஒரு அறிஞர் என்றே நாம் சொல்ல வேண்டும். அதாவது இந்த மூணு மொழிக்கும் இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படிங்கும் பொழுது அது தமிழில் வந்து அவர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம வந்து ஓங்கி சொல்லலாம். இப்போ சாய்வு நாற்காலியை பார்த்தா அவர் இதில் வந்து பிரயோகப்படுத்தியிருக்கக்கூடிய அரபு சொற்கள் மலையாளம் கலந்த தமிழ் சொற்கள், அப்புறம் அவர் ஆசிரியராக வந்து ஒரு செவ்வியல் தமிழ் பாங்கில் விவரணை செய்வது, அதே நேரத்தில் அந்த கதாபாத்திரங்களின் அகவயத்திலிருந்து நோக்கும் பொழுது அந்த பண்டைய அரபு மொழி மலையாளம் கலந்த ஒரு மொழியை அவர் வந்து இயல்பாக இலகுவாக அவர் வந்து ஒரு நீரோட்டம் போல் அதை வந்து போகுது. இதில் நான் பார்க்கல கோஸ் அது சார்ந்து நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க ரிவ்யூவில் வந்து இது வந்து அதனால் ஓரளவு படிக்க கஷ்டமாக இருக்குது, அல்லது வந்து அந்த குறிப்புகள் அடிக்குறிப்புகள்லாம் ஃபுட்நோட் மாதிரி அங்கேயே கொடுத்தா படிக்க நல்லாயிருக்கும், அது எண்ணோட் மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஆயினும் அதை வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா படிக்க படிக்க ரொம்ப ஈஸியாகிடுது, முதல் 100 பேஜ் தான் கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த 340 பக்கங்கள் கொண்ட இந்த நாவல் படிக்க வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் என்னுடைய அளவில் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து அது அந்த மாதிரியான ஒரு இதனால தான் வந்து இது வந்து ஒரு நாம் அறியாத, ஆயினும் இப்போ என்னை மாதிரி திருநெல்வேலியிலேருந்து வரவங்க வந்து இதை உள்ளுணர்வுடன் அறிந்த ஒரு உலகம்தான். இது வந்து அந்நியமான உலகம் கிடையாது. இன்னும் பொட்டல் பொதுவுக்கு போகிறோம், இந்த மொழிகள் காதில் கெட்டே தான் இருக்குது. மெட்ராஸில் கூட நான் சொல்கிறேன், இன்னும் இப்போ ஸ்டார் தியேட்டரில் அந்த காலத்தை படம் பார்க்கலையும் சரி இன்றைக்கும் சரி. இன்னும் ஸோ இது வந்து அந்த உலகம் அதனது ஆழ்மனம் மறைக்கப்பட்ட அல்லது இன்னும் அது வந்து எளிதில் ரெக்கவர் பண்ண முடியாத ஒரு உலகத்தை அவர் எழுதியிருக்கிறாரு. என்னென்னா
ஒன்று அவருடைய வாழ்வு அனுபவம், ரெண்டாவது அவருடைய இலக்கிய தாகம், மூணாவது வந்து அவருடைய தேர்ச்சி, அவருடைய தனித்துவம். ஸோ இதெல்லாம் அங்கே சேர்ந்து வருது. ஸோ இதனுடைய ஒரு கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது வந்து ஒரு ஃபியூடலிசம், ஏனோ ஒரு ஃபியூடல் ஹவுஸ் ஹோல்டு, ஒரு ஜமீன்தார் மாதிரியான ஒரு வாழ்க்கை கொண்ட ஒரு குடும்பம், அதுடைய ஒரு ரெண்டரை நூற்றாண்டு காலங்கள், அது வந்து வாழ்ந்த காலகட்டங்கள், அப்புறம் தொடர்ந்து அது எப்படி சிதிலமடைஞ்சு நீர்த்து போய் ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அதை எழுதுகிறார். அப்போ வந்து ஒரு வரலாற்றை அவர் பதிவு பண்ணுறாரு. அப்போ அந்த வரலாறு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான வரலாறு. அதாவது என்னென்னா, அது வந்து ஒரு தமிழ்நாடு அண்ட் கேரளா அந்த பார்டர் சார்ந்த ஒரு தென் பட்டம் அப்படிங்கிற ஒரு இதை இவர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. அது வந்து ஒரு அரேபிய ஒரு மொழியில் ஒரு தென்கரை அல்லது ஒரு தென் பட்டினத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். நான் கேள்விப்பட்ட ஒரு சொல், அது இன்றைக்கு இல்லை. ஸோ அதை வந்து அவர் வந்து ரெக்ரியேட் பண்ணுறார். அதாவது அதுக்கு ஒரு பேஸ் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி வந்து அவர் வந்து அதை வந்து ஒரு ரெக்ரியேட் பண்ணுறார், அந்த ஒரு யூனிவர்ஸை. ஸோ அதிலேருந்து வந்து வரலாற்றிலேருந்து சில தரவுகள் எடுக்கிறாரு. ஆனாலும் சொல்கிறாரு, இதை வந்து வரலாறாக பார்க்காதீர்கள் அப்படிங்கிறார். என்னென்னா அந்த அவங்களுடைய அந்த கேரள அரசு சார்ந்த மார்த்தாண்டவர்மா அந்த ரீதியில் அவங்களுடைய லெகசி, அவங்களுடைய ஃபேமிலி உடைய ஒரு சந்ததியர்கள் சார்ந்து வரக்கூடிய ஒரு இதில் இவருடைய கேரக்டர் வந்து இணைக்கிறாரு. அப்போ இவருடைய கேரக்டர் பௌரியின் பிள்ளை அப்படின்னு, இதோடைய மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது மெயின் கேரக்டரான முஸ்தபா கண்ணோ, ஏன்னோ அவருடைய தாத்தா காலத்தில் அந்த விஷயத்துக்கு போகிறாரு. ஸோ அதுலேருந்து பௌரியின் பிள்ளைக்கு வந்து எப்படி வந்து மன்னரை ப்ரொடெக்ட் பண்ணதுனால ஒரு கடுமையான ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு தனி மனிதனாக நின்று ப்ரொடெக்ட் பண்ணதுனால அவருக்கு இதெல்லாம் வருது. அவர் வந்து ஒரு கொடையாக கொடுத்ததுனால இந்த வந்து சவுதா மஞ்சள் என்கிற அந்த வீடு, அதுதான் இங்கே வந்து ஒரு குறியீடாக இருக்குது. ஒரு அந்த நம்ம ஃபியூடலிசத்துடைய ஒரு குறியீடுனால் அதை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து அந்த இதுக்குள்ளே ஒரு கதையை கட்டமைக்கிறார். அதாவது வந்து ஒரு களத்தை கட்டமைத்த பின் ஒரு கதையை கட்டமைக்கிறார். அந்த கதையை வந்து முக்கியமாக கேரக்டர்ஸ் மூலமாக தான் கட்டமைக்கிறார். அது எப்படின்னா, முஸ்தபா கண்ணு இப்போ வந்து, அதாவது முஸ்தபா என்கிற பேரில் இருக்க மாதிரி, அதாவது முஸ்தபா என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று வந்து சோசன் ஒன், தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இது வந்து அப்படியே என்ற ஒரு அர்த்தத்தில் அல்லாமல் நியமிக்கப்பட்டவர் என்ற இதில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு கார்டியனாக ஒரு நியமிக்கப்பட்டவனாக இருக்கிறான் அந்த சொத்துக்கு, அது தான் அதை ஓனராக கிளைம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிறான். ஏன்னா அந்த வழியில் வந்தவன் அவன் நான் சந்ததி, அவனுக்கு அந்த இது இருக்கிறான். ஸோ அந்த ஒரு மஞ்சள் என்றாலே வந்து அரபிய மொழியில் ஒரு வீடு, அல்லது இப்போ நீங்களே பார்க்கலாம் கேரளாவில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணல, துபாய் மஞ்சள், அபுதாபி மஞ்சள், அதாவது வந்து ஒரு அரண்மையை குறிக்கக்கூடிய அளவிலே ஒரு பெரிய வீடு அப்படிங்கிற ஒரு இதுவாக இருக்க ஒரு குறியீடாக இருக்குது. சவுதா என்பதற்கு வந்து பல இது இருக்குது. அது வந்து ஒரு இந்து உருது இதில் வந்து சவுதா என்பதை சேலஞ்ச் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், சவுதா மஞ்சள். ஸோ ஒரு கிஃப்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சவுதா மஞ்சள் அதுலேருந்து வருது. ஸோ அதுலேருந்து வந்து வேஜர் அப்படிமாங்கள சவுதா, அந்த இதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முஸ்தபா கண்ணு இருக்கார், அவருடைய பாடி கொண்டிருக்கும் மனைவி ஒரு பேட்ரியார்கி, ஒரு ஆணாதிக்க சமூகத்தின் குறியீடாக முஸ்தபா கண்ணு அங்கே இருக்கார். அவங்க மனைவி இருக்காங்க மரியம். ஸோ மரியம் அவங்களுடைய இது என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு தாய் மரியம் என்கிற அந்த ரூட் அர்த்தத்தில் இருந்துருச்சுன்னா அந்த வடிவிலே அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நெடுங்காலம் குழந்தை இல்லாமல் பிறகு வந்து பிறந்து இவரை வந்து அவர் வந்து நாகூருக்கெல்லாம் கூப்பிட்டு போய், அப்போ அங்கே நாகூர் ஆண்டவர் பேரை வச்சு சாகுல மீது என்கிற மகன் இருக்கிறான். ஆனால் அவன் வந்து இந்த அப்பாவுடைய
ஒரு டிகேடன் ஃபியூடல் லார்டு, ஒரு காமுகன் ஆன தனது வயோதிகத்திலும் புலனை கட்டுப்படுத்தாத தனது தந்தை, அப்புறம் அந்த சூழல் எல்லாமே வந்து ஒரு விழுந்து ஒடுங்கி நசிஞ்சு சீரழிஞ்சு கொண்டிருக்கும் சூழலிலிருந்து வெளியே போகணுன்னு பாம்பே போயிடுறான் சவலங்க. ஸோ அப்புறம் மரியம், முஸ்தபா இவங்களை தவிர அங்கே இருக்கிறது வந்து ஆசியா, அதாவது முஸ்தபா கண்ணு அவர்களுடைய சிஸ்டர். ஸோ ஆசியாவுக்கும் வந்து கௌரவின் பிள்ளை வழியாக வந்த சொத்தில் வந்து உரிமை இருக்குது. அவளும் அங்கே இருக்கிறா ஆசியா. அவள் வந்து சதா ஒரு இந்திய கூட்டு குடும்ப சித்தர்ப்பில் உள்ளது போல் மரியம், இவருடைய மரியம் பிவி வந்து தொடர்ந்து ஒரு அதிகார தோரணையுடன் மிரட்டி கொண்டு அடுக்கி ஒடுக்கி கொண்டும் இருக்கிறாள். முஸ்தபா கண்ணு ஒரு விதத்தில் தன் மனைவியை மனைவியாக கருதாமல் அவர் பல பெண்கள் பின்னால் அவர் ஓடிட்டுருக்கிறாரு, துச்சமாக மதிக்கிறாரு மனைவியை. அதபு என்கிற ஒரு பிரம்பை வைத்து கொண்டு, அதபு என்றாலே வந்து அதிகாரம் அல்லது வந்து ஒரு நீதிக்கு தண்டனை அளித்தல் என்கிற ரீதியிலே அந்த பிரம்பு வந்து காலங்காலமாக வந்து பௌரியின் பிள்ளை குடும்பத்திலே பெண்களை அடக்கும் ஒரு குறியீடாக இருக்கிறது. அதை கொண்டு கண்ணாபின்னா என்று அடித்து கொண்டும் இருக்கிறார் மரியம் தனது மனைவியை. ஸோ அந்த மாதிரியான ஒரு அதபு வைத்து கொண்டு அவர் ஒடுக்குமுறையை செய்வது போல தனது சொற்களால் ஆசியா அவர்கள் மரியம் அவர்களை தொடர்ந்து நிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இதுதான் மெயின் அந்த மூணு கேரக்டர்ஸ். மூணு பேருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். அதாவது வந்து இவர் வந்து உடல் தளர்ந்து வயோதிக இதுலேயும் டெய்லி ஒரு பொம்பளையை பற்றி நினைத்து கொண்டு எந்த வகையிலும் வந்து இப்படி தன்னுடைய வரலாறுடைய வெயிட் நமக்கு இருக்குது, இப்படி இருக்கணும் என்கிற பிரஜையன்றி அப்படி ஒரு இதுவாக இருக்கிறாரு. பழம்பெருமை பௌரியின் பிள்ளை பற்றி பேசிக்கொண்டு, அதே மாதிரி ஆசியாவும் வந்து தன்னுடைய பழங்கதை அதை வைத்து கொண்டு மரியமை ஒடுக்குவது, இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து ஆசியாக இருக்கிறார். அங்கேருந்து போனால் நமக்கு வர வேண்டிய சொத்தில் உள்ள பங்கு போயிடும் என்கிற இதிலையும் அங்கே ஒட்டி கொண்டு இருக்கிறாள் ஆசியா. அந்த வகையில் அவளும் ஒரு தனக்கென்று ஒரு வாழ்வை தேடாத அதோடைய ஒரு இருண்ட நிழலுக்குள் ஒரு கிராஜுவலாக சுருங்கி கொண்டிருக்கும் அவள் வந்து தன்னை பற்றி ஒரு ஆங்காரத்தோட வெளிப்பாடு கொண்டிருப்பதில் ஆசுவாசம் கொண்டிருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சால் கூட அவள் அமைதியற்று நிம்மதியற்று நிறைவற்று இருப்பது அவளது வார்த்தைகளில் வெளிவருகிறது. மரியம் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இக்கட்டில் இருந்து தனது தந்தை ஒரு எளிமையான ஒரு குடும்பத்திலிருந்து இப்படி வந்து கட்டி கொடுத்து இப்படி அங்கே சீரழிஞ்சு, ஆனால் வந்து எல்லா வகையிலும் ஒரு அங்கே வந்து ஒரு தமிழ்நாட்டு பெண் மட்டுமல்ல ஒரு இந்திய பெண் அல்லது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் எந்த பெண்ணுடைய குறியீடாமல் இருக்கிறார். அதுதான் வந்து அதாவது இந்த மூணு கேரக்டர்ஸுமே என்னென்னா ஒரு வகையில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்டர்செக்ஷனில் இருக்காங்க. அதாவது தமிழ் மலையாளம் பாடர் அரபிய பாஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்த ஒரு இன்ட்ரக்ஷன்லாம் தொடர்ந்து வந்து இந்த மொழி மூலமாக அவர்களுடைய அந்த கலாச்சாரம் இன்றைக்கும் அலைவாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆயினும் அது ஒரு உலகளாவிய ஒரு குறியீடாகவும் இருக்குது. அதை அங்கே மொத்தம் வச்சு நிறுத்தி நம்ம பார்க்க முடியாது. ஒரு டிகேடன்ஸ் இவ்வளவு அழகாக அந்த டிகேடன்ஸ் சொல்லப்பட்ட நாவல்கள் வந்து இந்திய அளவிலே வந்து மிக குறைவானதாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு மனசில் இப்போ நான் ஒரு சினிமா சார்ந்தேங்குவதால் உடனே வருவது வந்து ஜலசாகர், சத்யஜித் ரேயின் படம், முக்கியமாக தொப்பிலவர்களின் சாய்வு நாற்காலியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அது வந்து
ஒரு ஃபியூடல் டிகேடன்ஸை இரண்டரை நூற்றாண்டுகள் ஆவணப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு புனை உலகில் அது ஆவணப்படுத்துகின்றது. அதையும் மீறி அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து சில பொருள்கள், அன்றாட பொருள்களாக இருக்கலாம் அல்லது வீட்டுக்கு வந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் வந்த ஒரு பொருளாக இருக்கலாம், ஆனால் அதை டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. குறிப்பாக அந்த டைட்டுலர் சாய்வு நாற்காலி என்பதே, சாய்வு நாற்காலி, அப்புறம் அந்த அதபு பிரம்பு, அவருடைய அதிகாரத்தின் குறியீடாக ஆணாதிக்க குறியீடாக இருக்கக்கூடிய பரம்பு, தொடர்ந்து பௌரியின் பிள்ளையிலிருந்து அவர் சந்ததியர்கள் எல்லோருமே வந்து குடும்ப பெண்களை அடக்கி ஒடுக்கி வைத்த அந்த பரம்பு, அப்புறம் வந்து வாள், இந்த மாதிரி அதாவது இந்த முக்கியமான பொருள்கள், ஈவன் அங்கே உள்ள ஜன்னல்கள், அதை வந்து இவர் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அப்புறம் விற்கிறது, அதுவுமே வந்து எல்லாம் கலண்டு வாடுறது, ஏன்னா இவங்களால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. ஸோ இந்த பொருள்கள் மூலமாக அவர் வந்து இன்னொரு ஹிஸ்ட்ரியை எழுதுகிறார். ஆக்சுவலி அது ஒன்று வந்து கதாபாத்திரங்கள், இன்னொன்று வந்து இந்த மாதிரி பெரிய, இப்போ என்னுடைய அனுபவங்களே அந்த காலத்து பெரிய ஸ்டுடியோஸ்க்கு போயலை, இன்றைக்கி நிறையாவது இடிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் இன்னும் மாடர்ன் தியேட்டர்ஸ் உட்பட அந்த பழைய ஸ்டுடியோஸ்க்கு போயலை, நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும், அந்த காலத்தில் இருந்த ஒரு செட்டப். ஸோ குறிப்பாக பம்பாயில் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த அனுபவங்கள் இருந்திருக்கு. நான் வந்து ஸ்டுடியோஸ்க்கு போயிருக்கேன், அது ஒரு காலத்தில் இருந்து எப்படி வந்து ஒரு அது ஒரு டிகேடன்ஸுடைய குறியீடாகும். பொருள்களை பற்றி ப்ரீஃபாக ஒரு பேராகிராஃப் அவருடைய தொப்பில் அவர்களது மொழியில் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் வந்து 321வது பக்கத்தில் சாய்வு நாற்காலியில் எழுதுகிறார், சாய்வு நாற்காலி தரவாட்டை விட்டு வெளியேறிய நாள் முதற்கொண்டு ஆசியாவுக்கு உறக்கமே இல்லை. எல்லாம் சாய்வு நாற்காலியே வந்து விற்க வேண்டிய ஒரு தர்மம் வருது இவருடைய பெண்ணாசையினால் முஸ்தபா கண்ணன். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோதிங் போர்ஷனில் வருது. எச்சரிக்கையுடன் உடம்பரை மீது படுத்து கொண்டால், உடம்பரை பெட்டு, பெட்டு மேலே கட்டில் மேலே படுத்து கொண்டால், சில வேளை உறங்கி கொண்டிருக்கையில் தன்னையும் சேர்த்து உடம்பரையை தூக்கி விட்டுவிடுவாரோ என்ற சந்தேகமும் அச்சமும் எதற்கும் தயங்காத கல்மனம் படைத்த மிருகப்படைப்பு முஸ்தபா கண்ணுடைய அந்த மிருகப்படைப்பு. ஆசியா உடம்பரையில் கிடந்தபடி எப்பவும் திட்டி வாரவும் தரவாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பொருட்களை பற்றி புலம்பிக் கொண்டும் இருந்தாள். ஒவ்வொரு பொருளாக நினைச்சி புலம்புறா, ஒவ்வொரு நாளையும் பைத்தியம் பிடித்தார் போல புலம்பிக் கொண்டே விடிய வைத்தாள். சந்தனால மாறி, சப்ரமஞ்சம், வெள்ளி ஜரிகை, வெள்ளிப்பிடியுள்ள வாள், வெள்ளித்தாம்பாளம், தேக்கு மரத்தில் செய்த ஜன்னல் பலகைகள், கதவுகள், செம்புக்கீழ்கள், உருளிகள், வார்ப்புகள், பூ போட்ட கொழும்பு பீங்கான்கள், இப்படி எத்தனை எத்தனை விலை மதிப்பு மிக்க பொருட்கள், தனிக்குடித்தனம் விலை மதிப்புள்ள பொருட்கள், தனிக்குடித்தனம் போன தன்னுடைய மகளுக்கு எடுத்து கொடுக்க இவற்றில் ஒன்று கூட மிச்சமில்லையே என்ற நிராசையும் கோபமும் ஆசியாவை பைத்தியமாக்கின. ஸோ இது மாதிரி, அதாவது இது வந்து ஒரு சின்ன குறிப்பாக இங்கே கொடுக்குறேன், பட் தொடர்ந்து அந்த பொருளை பற்றி எழுதுகிறாரு. ஸோ அது வந்து ஒரு ஒரு அவருடைய ஒரு ஒரு தனித்துவம்னு இதில் சொல்லலாம். தொப்பில் அவர்களின், அதாவது வந்து மானுடர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களை அந்த சூழ்ந்த அந்த வாழ்க்கை பற்றி எழுதியில் அந்த ஒவ்வொரு பொருளும் உள்ளடக்கி உள்ள ஒரு மர்மம், அது பார்த்த இந்த வாழ்க்கை, அது வந்து ஒரு ஒரு விட்னஸாக இருக்குது, எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக இருக்குது, இதெல்லாம் நடந்து ஒரு ஆப்ஜெக்டிவாக ஒரு சாட்சியாக இருக்குது. ஸோ அது ரொம்ப இதில் ஒரு முக்கியமானது. இதெல்லாம் வந்து ஒரு சாய்வு நாற்காலி மட்டுமல்லாமல் அவருடைய ஒரு இலக்கிய ஆளுமை வந்து ஒரு பெருமதிப்புக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா இது வந்து ஒரு நுண்ணியமாக ஒரு விஷயத்தை அணுகி அதுக்கு அதை தன்னுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக ஆக்காமல் இதெல்லாம் முடியாது. அதாவது வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வாழ்வை பற்றி கேள்விப்பட்டிருக்கணும்,
அப்புறம் தானும் தன்னுடைய பொருட்களுடைய அவ்வளோ அணுக்கமாக வாழ்ந்திருக்கான். ஒரு மனிதம் சார்ந்த ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து குறிப்பாக சாய்வு நாற்காலிகள் வந்து அந்த டைட்டிலே இண்டிகேட் பண்ணுற மாதிரி அந்த சாய்வு நாற்காலியே ஒரு விதத்தில் வந்து யூனோ இவங்க அவர் ஒரு அது ஒரு இடத்துலேருந்து வருது. அதுவே வந்து ஒரு அதோடைய ஒரு வரவே ஒரு ஒரு மர்மம் கலந்தா வந்து சொல்கிறார். அதுவே ஒரு 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 ரியாலிட்டி அண்ட் ஃபிக்ஷன் அண்ட் மித்தாலஜி, அதாவது அது ஒரு மெட்டீரியலாக ஒரு பொருண்மையாக அது உண்மையாக இருக்குது. சாய்வு நாற்காலி அவர் தொடர்ந்து உட்கார்றாரு. கடைசியில் வந்து அதை வந்து இவருடைய வீக்னஸஸ்னால் இவர் விற்கக்கூடிய ஒரு சூழல் வருது. இப்போ அது இவங்க வீட்டில் வந்து எப்படி நுழைகிறது, அதுவே வந்து இந்த எப்படி வந்து ஒரு வரலாறு, ஒரு துன்பம், ஒரு ரியாலிட்டி இதோடய இன்டர்செக்ஷனில் இருக்கோ, இதோடைய ஒரு ஊடுபாவுகளுக்கு இடையில் அது நடக்குது. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பௌரியின் பிள்ளையுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக்கிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த கதையில் வந்து தொடர்ந்து முன்னையும் பின்னையும் நகர்ந்து கொண்டே தான் இருக்கிறது கதை. அதாவது முஸ்தபா கண்ணின் வாழ்விலிருந்து அவருடைய மூதாதையர்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டுருக்கு. பொருள்கள் பற்றி எழுதியில், ஓலை பற்றி எழுதியில, சாகு நாற்காலி பற்றி எழுதியெல்லாம் தொடர்ந்து முன்ன பின்ன வந்து போயிட்டே இருக்கு. அப்போ வந்து என்ன எழுதுறாருன்னா, பௌரின் பிள்ளை வந்து ஒரு ஒரு தொடர்ந்து வீட்டை அடையணும் என்கிற ஒரு இதிலேருந்து அங்கே கேரளத்துலேருந்து இங்கே வந்துட்டுருக்கையில் ஒரு தடாகத்தில் வந்து டயர்டாக இருக்கிறதுனால தாகசாந்தி செய்வதற்கு அந்த இலைகளை அகற்றி நீரை பருகிறார். அப்போ அப்படி அகற்றின ஒரு வேளையில் ஒரு பெண் அங்கேருந்து உதித்து வரார். அப்போ அவள் ரொம்ப மர்மமாக இருக்கிறா, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா. அப்போ அவள் பின்னால் போகிறாள். ஆனால் அவள் ஆச்சரியகரமாக வந்து இவர் நடக்கிறதுக்கு முன்னே இவர் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் போயிட்டே இருக்கா. இப்போ அவள் வந்து ஒரு சாதாரணமான பெண் இல்லை அப்படிங்கிறத வந்து அங்கே நிறுவுறாரு. அப்போது அவள் வந்து கடைசியில் வந்து சொல்கிறா, உன் பேர் என்னன்னு இவர் கேட்குறாரு. அப்போ வந்து, நில்லு, உன் பேர் விலாயுதன் பிள்ளையுடைய அம்மாயுடைய பெயர் தான் எனக்கும், செம்பகப்பிள்ளை தங்கச்சி. முதலில் பார்த்தது போல் அவள் தாளச் சீராக நடக்கவில்லை, காமவெறி யூட்டுபோலராக இல்லை. இப்போ வந்து அவள் சொன்னபடி அடுத்து வந்த பௌர்ணமி இரவில் ரணியல் அச்சுதன் தம்பியின் இரவாட்டுக்கு பௌரியன் பிள்ளை சென்றார். நெருப்பு தீண்டாமல் இருந்த ஒரு பழைய ஓட்டுச்சாய்ப்பு தெரிந்தது. அதற்குள் காடாக வளர்ந்து கிடந்த காட்டு செடிக்குள் எந்த சேதமுமின்றி சாய்வு நாற்காலி கிடப்பதை கண்டார். அதாவது ஒரு பெரிய வீடே உதிர்ந்து போனது அவர் சொல்கிறார். ஆனால் இந்த நாற்காலி மட்டும் சேதமனை மேலே இருந்தது அப்படிங்கிறார். அது வந்து ஒரு பாம்பு வந்து அப்போ வந்து அதை வந்து பாதுகாத்துட்ருக்கு. பௌரின் பிள்ளை ஓட்டுச்சாய்ப்பை நெருங்கிய போது துளசி வாசனை பொங்கியது. இதுவும் வந்து தொப்பில் சார் எழுத்துல ரொம்ப முக்கியமானது. அதாவது வந்து ஒரு நுணுக்கமாக ஒரு வாசனை, ஒரு ஃப்ராக்ரன்ஸை பற்றி எழுதக்கூடியது. ஏன்னா அத்தர் என்கிற விஷயம் ஏன்னா இஸ்லாமிய கலாச்சாரத்தில் மையத்தில் உள்ளது. அதுக்கு அந்த நுண்ணியமான அந்த நுகர் வாசனை தொப்பில் சார்கிட்ட இருக்குது. அதோடைய விவரனை படர்ந்து ஏன்னா இதில் மட்டும் இல்லை, அவர் எல்லா காலத்திலும் உண்டு, இதில் வந்து பொங்கி எழுந்து வருது. ஸோ அப்போ அதான் எழுதுகிறாரு, துளசி வாசனை பொங்கியது. வழித்தடங்களாக வளர்ந்து நின்ற முச்செடிகள் இரு பக்கங்களையும் தானாக வகுத்து விலகி அவருக்கு வழிவிட்டது. முழு திங்களின் பாலொளியில் சாய்வு நாற்காலி கைகள் மினுமினுப்பாக தெரிந்தன. ஒரு பாம்பின் முதுகு பக்கத்தின் மினுமினுப்பாக இருந்தது அது. மன தூய்மையுடைய மனிதரின் வாடையை முகர்ந்தும் பாம்பு சாய்வு நாற்காலி கையிலிருந்து ஊர்ந்து இறங்கி எங்கோ மறந்ததை பௌரியின் பிள்ளை பார்த்து நின்றார். சாய்வு நாற்காலியை தூக்குவதற்கு அவர் எத்தனைக்கும் போது நீண்டு வளர்ந்த தாடியும் சடையும் உள்ள காவி உடை அணிந்த ஏதோ மெல்லிய கரங்கள் சாய்வு நாற்காலியை தூக்கின. காவி உடை அணிந்தவர் சாய்வு நாற்காலியுடன் முன்னால் நடக்கையில் எங்கிருந்தோ இறைந்து எட்டிய ஒரு துண்டு கருமேகம் முழு சந்திரனை மறைத்தது. அங்கு நிலவிய மங்கிய நிலாவொளியில் காவி உடைதாரியின் பின்னால் பௌரின் பிள்ளை நடந்தார். முன்னால் நடந்து கொண்டிருந்த அவர் முகத்தை பௌரின் பிள்ளையின் பக்கம் திருப்பவே இல்லை. சந்தனம் திருநீறு ஆகியவற்றின் மனம் அவர் நடக்கும் மொழியெங்கும் பரவியிருந்தது. பூர்ண சந்தனை மூடிய துண்டு கருமேகம் விலகிய வினாடிக்குள் தென்பத்தனில் புத்தம் வீட்டு வாசலை பௌரின் பிள்ளை எட்டிவிட்ட வியப்பிலாழ்ந்த நொடியில் காவி உடைதாரி மாயமாய் மறந்துவிட்டார். சாய்வு நாற்காலியை சுமந்து வந்தவர் யார்? வேலாயுதம் பிள்ளையின் அம்மாயுடைய கணவராயிருந்த சன்னியாசியா? அவர் ஆறுன்னு இன்னும் எனக்கு தெரியலை. இதுதான் இந்த கசேரிக்கே கதை.
ஒரு சன்னியாசி உட்கார்ந்ததும் ஒரு ராஜாக உட்கார்ந்ததும் ஒரு நம்பூதிரி உட்கார ஆசைப்பட்டதுமாக்கும் இந்த கசேரி. மனசுத்தியோடு தான் இதில் இருந்து தரவாட்டே ஆளணும். இதுக்கே பரிசுத்தியை தலைமுறை தலைமுறையாக காப்பாற்றணும் அக்கா. இது எக்கு ரெண்டாமத்தே ஓசியத்து. இதில் எல்லாம் அதாவது இப்போ ஓசியத் கசேரி அதாவது அரபி இதுவும் கலந்து வருது. அது மாதிரி சன்னியாசி துளசி வாசனை அதுதான் வந்து தொப்பில் சாருடைய ஒரு தனித்துவம் நான் நினைக்கிறேன். ஒரே ஓட்டத்தில் எல்லா விஷயங்களும் அதாவது வருது. ஸோ ஆகையால் இது வந்து ஒரு ஒரு இந்திய ஒரு வாழ்வின் ஒரு உருவகமாகவும் இருக்குது. அதாவது அந்த ஃபியூடல் டிகேடன்ஸ்னால் இவர் வந்து அந்த முஸ்லீம் இஸ்லாம் சார்ந்த தனக்கு தெரிஞ்ச ஒரு வாழ்விலிருந்து ஒரு உலகளாவிய விஷயமாக இன்னும் அதை நம்ம உணர செய்கிறார். அதை வந்து அதாவது அதில் இருந்த ஆணாதிக்கம் அதனுடைய அந்த பெண்கள் மேலே இன்னும் தரவாட்டு சார்ந்த பெண்களே செய்யும் ஒடுக்குமுறை, அப்புறம் ஆணாதிக்க சமூகத்தில் இப்போ முஸ்தமா கண்ண மாதிரி வந்து பலரை நம்ம வந்து அது வந்து ஒரு அவர் ஒரு குறியீடு தான். அதாவது பலரை வந்து அவர்லேருந்து விரிந்து இலக்கியத்திலும் நமது வாழ்விலும் நாம் வந்து கண்டதை வந்து இதில் வந்து நம்ம அதை வந்து இன்னும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதை ஒட்டு நோக்கும் பொழுது வந்து இது ஒரு ஒரு யூனிவர்ஸையே வந்து ஒரு 250 ஆண்டு கால ஹிஸ்ட்ரியை வந்து அவர் பதிவு பண்ணுறாரு இன்னும் தொப்பில் சார். ஸோ இது மாதிரி அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு பொருள் ஒரு சாய்வு நாற்காலி இப்போ அதை வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஒரு சோஷியல் நாவல் மாதிரி அவர் எழுதாமல் அது வந்தது வீட்டுக்கு அல்லது வந்து ஒரு ஒரு கொலோனியல் அல்லது வந்து ஒரு ஃபியூடல் இதுலேயே வந்து ஒரு ஒரு வரலாற்று ரொமான்ஸ் மாதிரி எல்லாமே இது வந்து பல லேயரில் வந்து அவர் பிணைகிறார். அப்போ அதை பிணையும் பொழுது இந்த மாதிரி அதாவது அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி மட்டும் எழுதுகிறாரு அப்படிங்கிற பொழுது அந்த பவுண்ட்ரி வந்து போரஸாக இருக்குது. ஏன்னோ அங்கேருந்து இங்கே வர்றது அவங்க எல்லோரும் இந்த மாதிரி மாயமாக வர்றது அந்த பெண்ணுடைய புருஷன் அவளை விட்டு போகிறது அவளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே அப்போ அவளுடைய மகள் வந்து சூசைடுக்காக அந்த குளத்தில் இறங்கி அவள் திருப்பி வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு காலகட்டத்தின் பல லேயர்கள் இந்த நாவலில் வந்து இருக்குது. ஏன்னோ அதுதான் இதோடைய ரொம்ப ஒரு தனித்துவம் முக்கியத்துவம். அதே இது இது வந்து இந்த மாதிரி அதாவது வந்து ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே அவர் போகையிலேயே பல கதைகள் கூட அவர் ஓடுறதுனால இது வந்து ஒரு சீரான கட்டமைப்பு சார்ந்த ஒரு நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிலே உள்ள ஒரு ஓட்டத்தை கொண்ட நாவல் அல்ல. இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்பான்டனிட்டி இதில் இருக்குது. அவர் எழுதும் பொழுது பெரிய இம்ப்ரவைசேஷன் இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு பெரிய ரைட்டர் தான் செய்ய முடியும் இது எழுதும் பொழுது. அதாவது அது வந்து தீர்க்கமான வெறும் இமேஜினேஷனை வச்சு மட்டும் எழுத முடியாது இல்லையா. அதுக்குள்ளே மொழி வேணும். அப்புறம் அதாவது வாழ்வியல் சார்ந்த ஏதோ ஒரு அனுபவம் வந்து அது தொட்டு விரிஞ்சு கற்பனை விரிஞ்சிருக்கு இல்லையா விரியணும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரிக்கு வந்து இவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு விட்டம் சார்ந்திருக்காரு. ஒரு சொல் வழக்காறு சார்ந்து அதெல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ அதோடைய உண்மை இதில் பிரதிபலிக்குது அவர் எழுதும் பொழுது. அப்புறம் அவரே சொல்லும் பொழுது அதை அவரே வந்து பஷீரை மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஸோ அது நமக்கு தெரியும். அவர் பல இன்டர்வியூலுமே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு உண்மையும் இதில் ஓடிட்டே இருக்குது. அதாவது தொன்மத்த ரியாலிட்டியாக மொழி மூலம் மாற்றக்கூடிய இயல்பாக மாற்றக்கூடிய ஒரு ரசவாதம் நம் கண் முன்னே நிகழுது. அந்த வகையிலுமே இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாவல். இப்போ பிரம்பையே எடுத்தால் கூட அதையும் அதே மாதிரி அவர் பிரம்பு பற்றி இதுலேயும் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இதை நான் இங்கே உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். இந்த அந்த அதபு பிரம்பை பற்றி தொப்பில் சார் பேசுகிறது இங்கே நம்ம பார்ப்போம். அங்கே என்ன உள்ள சத்தம்? செவி அடைச்சி கொஞ்ச நேரம் கிடக்க விடமாட்டாளே இந்த கிளைச்ச பாறுகாலி. முஸ்தபா கண்ணு சாய்வு நாற்காலியிலிருந்து பிருஷ்டத்தை மெல்ல உயர்த்தினார். இடுப்பிலிருந்து அவிழ்ந்து போன வேட்டியை செவ்வாக உடுத்தி கொண்டார். மரமிதியடியின் சரி மரமிதியடியும் வந்து ஒரு பொருளாக முக்கியமான ரோல் இங்கே ப்ளே பண்ணுது. மரமிதியடியின் நீண்ட குச்சியை கால் விரல்களுக்கடியில் இறுக்கி பிடித்தார். முகட்டை நிமிந்து பார்த்தார். நீண்ட அதபு பிரம்பு அதில் வைத்தபடியே இருக்கிறது. வாப்பாவின் வாப்பா அப்பாவோட அப்பா காசிம் பிள்ளை உப்பா வாப்புமாவை தாத்தா வந்து பாட்டியை
அதபு வருத்திய பிரம்பு. அந்த தொடர்ந்து அது வந்து வாப்புமாலேருந்து உம்மாலேருந்து இப்போ வந்து மரியம் வரைக்கும் அது அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு குறியீடு இது. வாப்பா உம்மாவை அடித்து சொல்படி நடக்கச் செய்தது இந்த பிரம்பால் தான். அதனாலேயே உப்பாவின் இந்த அசாகோலுக்கு அதபு பிரம்பு என்ற பெயர். தென்பத்தன் ஜனங்கள் சூட்டிய செல்லப்பெயர். பௌரின்பிள்ளை குடும்பத்தில் புத்தம் வீடு வீட்டு வாரியிலும் அங்கிருந்து சௌதா மன்சிலும் வாரியிலும் இடம்பெயர்ந்த அந்த இந்த அதபு பிரம்பு அன்று இந்த கிராமத்தின் சிம்ம சொப்பனம். உப்பா வாப்புமாவை இந்த பெருமாள் பலார் பலார் என்று அடிக்கும் போதும், வாப்பா உம்மாவை பலார் பலார் என்று வீக்கும் போதெல்லாம் புழுபோல நெளியும் அவர்களுடைய தொண்டை நாளங்களில் இருந்து புறப்படும் வேதனையின் அவல அலறலில் அந்த கிராமத்தில் உள்ள வெண்மணலும் புற்பூண்டுகளும் மரம் கொடிகளும் எல்லாம் அதிரும். சில வேளை விண்ணும் முகம் சுளிக்கும், காதை புத்தும். அவ்வளவு கோரமான கைகளிலிருந்து உயர்ந்து தாழ்ந்து வலுவழுப்பு ஏறிய பிரம்பு. கள்ள லெவிண்டிக்கு இந்த அதபு பிரம்பை வச்சு ரெண்டு வீக் வீக்னா தான் அடங்குவா. கூட கூட தங்கச்சீட்டே வம்புக்கு போகிறான். அவள் அவளுக்கே பாடை விதியேன்னு உடம்பரைக்கை மேலே கண்ணடைச்சிட்டு சுருண்டு கிடக்குதா. இது வந்து மரியம் பற்றி சொல்கிறேன். அவளுக்கு இப்போது சுருங்கி கடைசியில் காச நோயெல்லாம் வந்து ஏன்னோ ஒரு காலகட்டத்தில் அவங்களே வந்து நீயே என்னை கொன்னுரு இந்த அதபு ரொம்ப வச்சு நினைக்கக்கூடிய ஒரு காட்சி வருது. அதாவது வந்து அவர் அதை வந்து அந்த குறியீடாக யூஸ் பண்ணியிருக்கிறது. ஜலசாகர்லேயும் வந்து லேண்ட்லார்டு வந்து ஒரு பரம்பை வச்சு ஏனோ அந்த குதிரையை வந்து ஏனோ ஒரு அடி அடிப்பார். அது எனக்கு வந்து அதாவது ஒரு பெரிய மாஸ்டர்ஸ் ஏனோ அதாவது இதில் வந்து ஒரு நாவல்னால் இன்னும் ஆழமாக அதை வந்து போகிறார். ஏனோ ஒரு ஒரு விஷுவல் குறியீடாக மட்டுமல்லாமல் அது வந்து அதனுடைய பல பரிமாணங்கள் ஏனோ இதில் வந்து இருக்குது. முசவா கண்ணு பிரம்பை படார் என்று இழுத்து உருவினார், நடைத்திரையை விளக்கினார், பிரம்பை ஊன்றி நடந்தார். மரமிதியடியின் மிதியேற்று தரைத்தை நெறிந்தது. அந்த மரமிதியால் அதோடைய மிதியேற்று தரை நெறிந்தது அப்படிங்கிறார். மிதியடியின் டக்டக் ஒளி கேட்டு மரியம் பயந்தாள். கணவனின் கையில் இருக்கும் அதவு பிரம்பை கண்டு நடுங்கினாள். இன்று மயத்து தான், இன்று நமக்கு சாவுதான். அடைமலையில் நனைந்து குடலில் நடங்கும் குருவி குஞ்சை போல எலும்பு நடங்கி நின்றான். சிமெண்டு நொறுங்கிய தரை, மரமிதியடி கட்டையின் அழுத்தத்தால் நெறியும் ஓசை நெருங்கி வருவதை கேட்டாள். அந்த வேதாள ஓசை மரியத்தை தளர்த்தி விட்டது. இதயச்சுவர்களை குலுக்கி பிளந்தது. இரத்த நாளங்களில் இரத்த சுழற்சியை தடுத்தது. உயர்ந்து ஓங்கி விழும் பலமான அடி, அதை தாங்கிக் கொள்வதற்கான சக்தி சோர்ந்து போன உடல். நினைத்த போது மரியம் பய உணர்ச்சியின் முள்புதரில் சிக்கி தவித்தாள். அந்த நடுநற்கத்தால் இருமல் முட்டி மோதியது. குட்டி குத்தி உட்கார்ந்து நீட்டி நீட்டி இருமினாள். குட்டி புலையாடி மூளை வந்து பல அசிங்கமான வார்த்தையில் வந்து வளர்த்துட்டுறாரு. இதோடைய வந்து அர்த்தமும் கூட பின்னால் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு துப்பில் சார். முஸ்தபா கண்ணு நாக்கை துருத்தி கடித்தார். அது பிரம்பு உயர்ந்தது. உயர்ந்த பிரம்பு உயர்ந்தபடியே நின்று விட்டது. தலைக்கு மேல் உயர்ந்த பிரம்பை மரியம் காணவில்லை. இருந்த இருப்பில் அவள் இருமி துப்பியது துப்பல் அல்ல, கட்டி ரத்தம். முஸ்தபா கண்ணு நடுக்கத்துடன் பின்வாங்கி நின்றார். பிரம்பு ஏந்தி கை மெல்ல தாழ்ந்தது. பதற்றத்துடன் சொன்னான், தங்கச்சி இங்கே பாரு, ரத்தம் துப்புதா? உடெல்லாம் துப்பி நஜீசாக்கினாள. ஆசியா விலகி கிடந்த தன்னுடைய சிவந்த மயில்கண் சாரத்தை சரி செய்தாள். துப்பலும் இல்லை உள்ளே, ரத்தம், முஸ்தபா கண்ணு அச்சத்துடன் கூறினார். அவளுக்கு காச நோய் பிடிச்சி போச்சு. காச நோயா? அல்லாத பின்ன என்ன? முஸ்தபா கண்ணின் கையில் இருந்த பிரம்பு ஊர்ந்து விழுந்தது. மரியத்தை பார்த்தார், வெறுப்புடன் பார்த்தார். அதபு பிரம்பால் ரெண்டு வீக்கு வீக்க வாய்ப்பில்லாமல் போனதால் ஏமாற்றமடைந்து நின்றாள். மரியம் தலையை உயர்த்தி பார்த்தாள். முன்னாள் கணவனின் கொதிப்படைந்த கண்களில் ஏதோ தகிப்பதை கண்டாள். கையில் பிரம்பு இல்லை. முகத்தில் சிகரெட் புகை படிந்து கருத்த உதட்டில் நரைவீழ்ந்த தாடி ரோமங்களில் முகச்சுருக்கங்களில் கொடிய விஷசர்ப்பம் இழைவதை கண்டாள். மரியம் கணவன் முகத்தையே உற்று நோக்கினாள். அந்த நோட்டம் எதையோ கெஞ்சியது. அன்பிற்காகவா, தயவிற்காகவா? காசநோய் தன் நிழலை பின்தொடர்கின்றது என்பதை மரியம் புரிந்து கொண்டாள்.
உயிர் துடிப்பிற்கும் உயிர் துடிப்பு அடங்குவதற்கும் இடைப்பட்ட எஞ்சிய காலங்களை நினைத்தாள். அந்த நினைப்பும் அதற்கு இடையிலான கால நீட்சியும் அவளை திகிலடைய வைத்தன. இனி இந்த வீட்டிற்குள் வெறுப்பின் கூறிய அம்புகள் தன் தலைக்கு மேல் பாய்ந்த வண்ணமாகவே இருக்கும். உடம்புக்கு ஆகாமல் ஒரு நாள் பாயில் சுருண்டால் தன்னை கவனிப்பார் யார் என்ற எண்ணம் அவள் முன் படம் எடுத்தது. நான் வந்து ஒரு அதாவது ஒரு அனாதிக்க ஒரு சமூகத்தின் பெண்கள் இன்மையிலான ஒடுக்குமுறை இந்த மரியத்தின் உள்ளுணர்வின் வெளிப்பாடாக தொப்பிலவர்கள் வடித்திருக்கும். தொப்பிலவர்கள் மரியம் அவர்களை இந்த நாவலின் கதாபாத்திரமாக மட்டுமன்றி ஒரு அனாதிக்க சமூகத்தின் ஒடுக்குமுறையின் குறியீடாக ஒரு வரலாற்றின் சாட்சியாக வடித்திருக்கிறார்கள். அதனால்தான் நாவல் முடியும் வரை இறந்து கொண்டிருக்கும் மரியம் இறக்காமல் இருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. சாய்வு நாற்காலி அந்த வகையில் ஒரு இணையில்லாத ஒரு நாவல். ஒரு ஃபியூடலிசம் அழிந்து ஒளிந்து கொண்டிருப்பதை அது ஒரு பெரிய மஞ்சள் பெரிய ஒரு அரண்மனை போன்ற அந்த வீடு சிதில் சிதிலாக உடைவதை அவர் ஒரு ஆண் மனதின் அராஜகத்தை அக்கிரமத்தை அது அறமன்றி அலைவதை அருமையாக பதிவு செய்துள்ளார். திரு தொப்பில் முகமது மீரான் அவர்கள் இணையில்லாத நிகரில்லாத இலக்கிய கர்த்தா. அதே போன்றே அவரது சாய்வு நாற்காலியும் மனதில் இன்றும் நிற்கும் நிலைக்கும் ஒரு நாவலாகும். வணக்கம், நன்றி. நன்றி ஐயா, மிக அருமையான ஒரு உரை வழங்கினீர்கள். எங்களுக்காக நேரம் எடுத்து இந்த நூல் குறித்து மிக அருமையான ஒரு திறனாய்வோடு சேர்ந்த ஒரு கருத்தை இந்த இடத்துல பதிவு செய்தமைக்கு மிகப்பெரியதொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. இந்த நிகழ்வுக்கு எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், துறை வல்லுநர்கள், ஆய்வறிஞர்கள், தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.